இனிய மாலை வணக்கம். ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 159. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக ஆஸ்திரேலியாவை சார்ந்த பொறியாளர் பொன்ராஜ் தங்கமணி அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஆறுமுக நேரியை பூர்வீக நிலமாக கொண்டவர். தன்னுடைய பள்ளிக்கல்வியை ஆறுமுக நேரியிலும் தன்னுடைய பொறியியல் கல்வியை சென்னையிலும் பயின்ற சிறப்பிற்குரியவர். சென்னை பெங்களூர் போன்ற இடங்களிலே பணியாற்றிவிட்டு 2010 முதலாக ஆஸ்திரேலியாவிலே 8 பணியாற்றிய சிறப்பிற்குரியவர். அதன் பின்பாக கிரீன் ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்திரேலியா என்ற நிறுவனத்தை வெற்றிகரமாக 4 நடத்தி வருகின்றார். புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், பயிற்சி, மதிப்பீட்டுத்துறை, திட்ட மேலாண்மை போன்ற துறைகள் சார்ந்து அந்த படிப்பிலே அவர் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார். எனவே அந்த மாற்றத்தக்க புதுப்பிக்கத்தக்க அந்த ஆற்றல் சார்ந்த தன்னுடைய வணிகத்திலும் அவர் மிகுந்த ஈடுபாடு உடையவராக இருக்கிறார். இன்றைய காலத்தினுடைய தேவையாக கூட இருக்கிறது. தமிழில் அது என்ன காலநிலை மாற்றம் என்ற நூலினை எழுதியிருக்கின்றார். இன்று ஒரு படைப்பாளரே, எழுத்தாளரே நம்முடைய நூல் வாசிப்பு முற்றத்தில் கருத்துரையாளராகவும் முதன்முறையாக கலந்து கொண்டிருக்கின்றார். எப்பொழுதுமே எழுத்தாளர் தனியாகவும் கருத்துரையாளர்கள் தனியாகவும் கலந்து கொள்ளக்கூடிய மரபு இன்று மாறி ஒரு புதுவிதமான ஒரு பாதையிலே இன்றைய நூல் வாசிப்பு முற்றம் திகழ்ந்து வருகிறது. இந்த புத்தகம் 2022 வெளியிடப்பட்டிருக்கிறது. அன்னார் அவர்கள் தமிழ் சார்ந்தும் பல்வேறு தளங்களிலே இயங்கி இருக்கின்றார். சிட்னியிலே இருக்கக்கூடிய தமிழ்ச்சங்க அமைப்பிலும் தன்னுடைய தமிழ் சார்ந்த ஆர்வத்தின் காரணமாக பல்வேறு பணிகளை முன்னெடுத்திருக்கின்றார். தமிழ்நாட்டில் வெளிவரக்கூடிய விகடன், த இந்து, தமிழ், எதிரொலி போன்ற அந்த பத்திரிகைகளில், செய்தித்தாள்களிலே தன்னுடைய பல்வேறு கட்டுரைகளில் சுற்றுச்சூழல் சார்ந்த விழிப்புணர்வு கட்டுரைகளை பதிவு செய்த பெருமைக்குரியவர். ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் பாடத்திட்டம், கலை வளர்ச்சி உள்ளிட்ட பணிகளிலே தன்னை ஈடுபடுத்தி வருகின்றார். எப்பொழுதுமே இந்தியாவை பொறுத்த அளவில் தென்பகுதி சார்ந்த மக்கள், குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி சார்ந்த மக்கள் புத்தி கூர்மை உடையவர்களாக, அதீத புத்தி கூர்மை உடையவர்களாக இருப்பார்கள். எத்திசை செல்லினும் அத்திசை சோறு என்று எந்த யாது முறை யாவரும் கேளீர் என்பதை போல எல்லா நாடுகளிலும் பறந்து திரிந்திருப்பார்கள். அதற்கு இன்றைய சிறப்பு விருந்தினர் பொறியாளர் பொன்ராஜ் ஐயா அவர்களும் விதிவிலக்கில்லை என்றே கருதுகின்றேன். எங்கோ பிறந்தோம், எங்கோ படித்தோம், எங்கும் வாழ்வோம் என்ற ஒரு மதிப்பீட்டு தந்தையிலே அவர் ஆஸ்திரேலியாவிலே ஒரு நிறுவனத்தை நடத்தி வருவது என்பது தமிழருக்கெல்லாம் ஒரு பெருமையாக இருக்கிறது. இன்று அவர் தான் எழுதியிருக்கக்கூடிய அது என்ன காலநிலை மாற்றம் என்று உலகமே எதிர்பார்த்து, உலகமே ஒரு அதீதமாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு நூலினை இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு தந்திருக்கின்றார். எனவே இன்றைய நூல் வாசிப்பு முற்றம் ஒரு அறிவியல் களமாகவும் காலத்தினுடைய தேவை சார்ந்தும் அமைந்திருக்கின்றது. இன்றைய சிறப்பு அழைப்பாளர், நூல் கருத்துறையாளர், பொறியாளர் பொன்ராஜ் தங்கமணி அவர்களை நாங்கள் பெரும் மகிழ்வோடு இந்த அவையிலே அறிமுகம் செய்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துறைக்கான நேரம். பொன்ராஜ் தங்கமணி ஐயா அவர்களினுடைய அது என்ன காலநிலை மாற்றம் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு எழுத்தாளர் திரு பொன்ராஜ் தங்கமணி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி ஐயா. ரொம்ப அருமையான அறிமுகம் அப்படிங்கிற பேர்ல எனக்கு நிறைய மாலையை சுட்டிட்டாங்க. அது அத்தனைக்கும் நான் தகுதியானவனான்னு தெரியாது. அதுவும் குறிப்பா தென் தமிழகத்துல இருந்தேன்னு சொல்லி ஒரு குறிப்ப சொன்னாங்க. அதை நான் எப்படி பாக்குறேன்னா, வாசிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எந்த பகுதியில் இருந்தாலும், எந்த ஊரில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும் அவர்கள் அதற்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிற முறையில இப்படி ஒரு அறிவார்ந்த ஒரு சூழலை அமைத்து கொடுத்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும், பரிந்துரைத்த கன்னடி அண்ணன் அவர்களுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது நூற்றுக்கணக்கான நிகழ்வுகள் தொடர்ந்து போகுதுன்னா அது வந்து பங்களிக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை பங்கு கொள்கிறவர்களால் தான் தொடர்ந்து நடத்தப்படும். அதனால இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. எனக்கு பெரும்பாலானவங்களை இந்த நிகழ்வு முதல் முறையா பாக்குறேன். அதனால தனிப்பட்ட முறையில என்னால பேர் சொல்லி நன்றி தெரிவிக்க முடியலனாலும் நான் நேரத்தை கருதி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நம்ம நேரடியாக இப்போ புத்தகத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிற குறுகிய காலம் இருக்குது. அதனால அது மட்டும் இல்லாமல் எனக்கு பொதுவாக இதே மாதிரியான தளங்களில் வந்து எனக்கு கேள்வி பதில் மாதிரி போகும்போது எனக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதனால சுருக்கமாக புத்தகத்தை பற்றி பேசிட்டு நான் வந்து கேள்வி பதிலுக்கு போயிடுறேன். அம்மா பேசுன மாதிரியோ இல்லை ஐயா பேசுன மாதிரி என்னால் தூய தமிழில் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆங்கில வழி கல்வியில் தான் படித்தேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே கடந்த 12 வருடங்கள் ஆஸ்திரேலியாவில் ஆங்கிலத்தில் தான் என்னுடைய தினசரி வாழ்க்கையும் நடந்துகிட்டு இருக்கு. அது துறை சார்ந்த விஷயங்களை ஆங்கில வார்த்தைகள் கலைச்சொற்கள் வருவது சில நேரம் தவிர்க்க முடியாததாகவும் அதற்கு மன்னிப்பு கோருகிறேன். செய்தி உங்களை சென்றடைந்தால் மகிழ்ச்சி அப்படிங்கிற முறையில் ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த புத்தகம் என்னுடைய முதல் புத்தகம், நான் எழுதியிருக்கும் ஒரே புத்தகம் இப்போதைக்கு. அது என்ன காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது, அந்த கண்டென்ட் வந்து நீங்கள் ஃப்ளையரில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது என்ன காலநிலை மாற்றம், அம்மா சொன்ன மாதிரி எனக்கு வந்து என்னுடைய துறை சார்ந்த அனுபவம் வந்து நான் ஒரு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், மின்னியல் மின்னணுவியல் துறையில் வந்து சென்னையில் படிச்சுட்டு இங்கே படிக்க வந்தேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே சூரிய ஒளி மீது ஒரு அது மேலே ஒரு என்ன ஒரு பெரிய மிரட்சி உண்டு. எப்படி இந்த சூரியனால் அந்த உலகம் இயங்குதுங்கிறது வந்து எனக்கு ஏறக்குறைய 8வது 9வது ஃபிசிக்ஸ் படிக்கிற காலத்துலேருந்து ஆரம்பித்த ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு இன்னும் விடை தெரியாமல் தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அப்படி அந்த விடை தேடுற விஷயங்கள்லாம் ஒரு விஷயமா வந்தது தான் அந்த சோலார் அப்படிங்கிற ஒரு இதான ஒரு ஈர்ப்பு. இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா, எங்கள் ஊரில் 6 மணி நேரில் எங்கள் அம்மா வந்து துணி துவைச்சிட்டு அப்படி காய போட்டுட்டு வருவாங்க. துணியை புளிய கூட மாட்டாங்க. எங்கள் வீட்டு தோட்டத்தில் அப்படி துணியை காய போட்டு வருவாங்க. போட்டு அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்தில் 3/4 மணி நேரத்தில் அடிக்கிற வெயில் அப்படியே காஞ்சி வந்துடும். இது இந்த தண்ணி எங்கே போச்சு எங்கே போச்சுன்னு நான் அன்னைக்கு யோசிக்க ஆரம்பிச்சது தான் அந்த சூரிய ஒளியை சார்ந்து நம்ம வந்து ஆர்வம் வர ஆரம்பிச்சது. இப்படி போட்டால் துணி இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுச்சு, இவ்வளோ குயிக்காக வந்துருச்சு, அப்போ இதுக்கு எங்கேயிருந்து எவ்வளோ ஒரு எனர்ஜி வருது அப்படின்னு சொல்லி இது பண்ண ஆரம்பிச்சது. இன்றைக்கி இந்த சோலார் பேனலில் கொண்டு விட்டுருக்கு நம்மளை. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பக்கத்தில் இந்த எனர்ஜி டிரான்சிஷன் நடந்தாலும் இப்போ நம்ம இந்த ஒட்டுமொத்த உலகம் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை புவி வெப்பமயமாதல். இங்கே இருக்கிற எல்லாரும் எனக்கு ஃபோட்டோஸில் பார்க்கும்போது, வீடியோஸில் இந்த வீடியோவில் தெரியுற பார்க்கும்போது எல்லாம் பெரியவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ பெரும்பாலானவங்களுக்கு இந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு மாணவர்களும் இருக்கிறதுனால சுருக்கமாக அதை பற்றி சொல்கிறேன். புவி வெப்பமயமாதல்னால் என்னென்னா, நம்ம இந்த சோலார் சிஸ்டத்தில் நம்ம எர்த்துங்கிறது ஒரு சோலார் ஒரு பிளானெட்டுங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ வந்து இந்த 8 பிளானெட்லையும் நமக்கு வந்து மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியான ஒரே பிளானட் இப்போதைக்கு நமக்கு எர்த்து மட்டும்தான், அதாவது இந்த பூமி மட்டும்தான். இந்த பூமியை வந்து ஒரு குறிப்பிட்ட தட்பவெப்பநிலை இருந்தால் மட்டும்தான் நம்ம மனிதர்களால் உயிர் வாழ முடியும். இதுக்கு பக்கத்தில் மெர்குரி வீனஸ்னு நமக்கு பக்கத்து பிளானெட் போயிட்டீங்கன்னா அதிக வெப்பமாக இருக்கும். அதை தாண்டி மார்ஸ் எர்த் ஜூபிட்டர்னு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா நமக்கு வந்து குளிர்ச்சி அதிகமாக இருக்கும். இந்த ரெண்டையும் தாங்கக்கூடிய உடல்நிலை நமக்கு வந்து கிடையாது. அப்போ வந்து நமக்கு இருக்கிற ஒரே மனிதர்கள் வாழக்கூடிய ஒரே இடம் வந்து இப்போதைக்கு பூமி மட்டும்தான். வேற எங்கேயாவது வாழ்றதுக்கு சாத்தியங்கள் உண்டான்னு சொல்லி நிலவையும் செவ்வாய் கிரகத்தையும் தேடி தேடி போய்கிட்டு இருக்கோம். அந்த முயற்சிகள் இன்னும் ஒரு ஆங்கிலத்தில் சொன்னால் இன்ஃபென்சி குழந்தை பருவ திட்டத்தில் தான் இருக்குது. அது இப்போ சென்று சேர்றதுக்கு நாளாகும். அப்போ இப்போதைக்கு இந்த இருக்கிற பூமியில வந்து நம்ம வாழ்றதுக்கு நம்ம வந்து பாதுகாத்துக்கிற ஒரு விஷயம்தான் இந்த நம்ம பேர் இந்த கிளைமேட் சேஞ்ச் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே அது சார்ந்து நம்ம இப்போ இந்த ஒட்டுமொத்த உலகமும் எல்லாருமா சேர்ந்து யுனைடெட் நேஷன்ல வந்து ஐநா சபை மூலமாக நம்ம இந்த ஓவரால் கார்பன் எமிஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வண்டி ஓட்டும் போது நமக்கு அதில் வந்து வர்ற புகை மூலமா வந்து கார்பன் வெளியிடப்படுது. நம்ம ஃபேக்டரியில பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருட்கள், அது எந்த பொருட்களாக இருக்கு, நம்ம கண்ணு முன்னாடி பென்சில் இருக்கு, பேனா இருக்குது, நோட்புக் இருக்குது, மீன் தொட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாமே உற்பத்தி செய்யும் போது அதற்குன்னு சொல்லி ஒரு எரிவாயு தேவைப்படுது. அந்த ஆற்றலை உருவாக்கும் போது வெளியிடப்படுற கார்பன் வந்து மேலே போய் அட்மாஸ்பியர்ல போய் தங்குது. அந்த அட்மாஸ்பியர் தங்குறது வந்து என்ன பண்ணுதுன்னா, இட் ஆக்ட்ஸ் எக்ஸ் அ பிளாங்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு குடை வந்து மேலே பாதுகாக்கிற மாதிரி ஒரு பிளாங்கெட் மாதிரி உருவாகி உள்ளுக்குள்ள வர சூரிய கதிர்களை மேலே போக விட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிடணும். உள்ள வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆனாதான் உள்ள வர்ற வெயில் வந்து வெளியே போனாதான் நமக்கு வந்து ஹீட் அதிகமாக இருக்கும். ஆனா இந்த கார்பன் லேயர் என்ன பண்ணுதுன்னா, மேலே மறைச்சிருந்து உள்ள வர்ற வெயில அப்படியே விட்டுட்டு திருப்பி வருது. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல சொல்லணும்னா, எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, நம்ம ஒரு கார்ல போறோம், கார்ல போய் ஒரு இடத்துல வந்து வண்டியை ஃபுல்லா ஜன்னலை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு போறோம்னா நம்ம என்ன ஆகும்னா, வெளியே இருந்து வர்ற வெயில் வந்து அந்த கண்ணாடி இருக்குல்ல, அந்த கண்ணாடி உள்ள வழியா வரும். ஆனா திருப்பி போகாது. அந்த கண்ணாடி மேல போட்டிருக்க அந்த லேயர் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். அப்படியான ஒரு லேயர் மாதிரி அந்த கார்பன் ஆக்ட் பண்ணுது. அதே இது அந்த நீங்க கண்ணாடி கொஞ்சம் திறந்து விட்டீங்கன்னா அந்த ஓட்டை வழியா வெளியே போயிடும். அப்படித்தான் வந்து
காலங்காலமா உள்ளுக்குள்ள வர வெயில் வந்து கொஞ்சம் உள்ளேயும் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருந்தது. இப்பவும் ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஆனா ரிஃப்ளெக்ட் ஆகிற தன்மை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. காரணம் என்ன, நம்ம உற்பத்தி செய்த கார்பன் வந்து மேலே போய் அடைச்சிக்கிட்டு அப்போ வந்து உள்ளுக்குள்ள வெப்பம் அதிகமாகுது. அந்த வெப்பத்தை வந்து நம்ம வருஷம் வருஷம் பேசுறோம். இப்போ நம்ம வீட்டில் போய் நம்ம அப்பா கிட்டேயோ தாத்தா கிட்டேயோ பேசுனா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை விட நம்ம இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது அதிகமான வெயில், நம்ம பிள்ளைகளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறது இன்னும் அதிகமான வெயில். அப்போ இந்த வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒட்டுமொத்த பூமியில வந்து நிறைய இடங்கள்ல வந்து ஐஸ்கிரீம் பனிக்கட்டி பாறைகள்லாம் இருக்கு. அந்த பனிக்கட்டி பாறைகள் உருகி 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 வந்து கடல் மட்டம் அதிகரிக்குது. அருள்மொழியம்மா தென் தமிழகத்தை ஒரு எக்ஸாம்பிளா சொன்னதுனால சொல்றேன். எங்க ஊர் தூத்துக்குடி மாவட்டம், அங்க வந்து கொற்கைன்னு ஒரு ஊர் இருக்குது. கொற்கைங்கிறது தமிழ் நாகரிகத்துல வந்து அதிகம் பாடப்பட்டது, பாண்டிய தலைநகராக இருந்தது. ஆனா இன்னைக்கு கொற்கை இருக்கிறது வந்து கடல்ல இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அப்போ 7 கிலோமீட்டருக்கு ஊர் உள்ள வந்திருக்கு. அவன் அன்னைக்கு இதா இருந்தது, இன்னைக்கு பின்பக்கம் போயிருக்கு. இந்த பல நிலவியல் மாற்றங்கள், ஜியோகிராபிக்கல் சேஞ்சஸ் வந்து உள்ளுக்குள்ள வந்து ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த ஜியோகிராபிக்கல் சேஞ்சஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எந்த காரணத்தினால ஏற்பட்டது நமக்கு இப்ப தெரியாது. ஆனா இப்போ ஏற்படுறது என்னன்னா, மனிதர்கள் உருவாக்கிய இந்த கார்பனோட இம்பாக்ட்னால வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம். அப்படி உருவாகும் என்னன்னா, இப்போ வந்து நம்மளோட மக்கள் தொகையில வந்து பெரும்பாலான நாடுகள்ல இப்போ நான் இருக்கிற ஆஸ்திரேலியா உட்பட ஆஸ்திரேலியால இருக்கிற மக்கள் தொகை இப்போ எல்லாரும் கடல் சார்ந்து கடல் பீச் பக்கமா இருக்கிற இந்த இடங்கள்ல தான் குடியிருக்கிறோம். ஏன்னா அங்கதான் வந்து ஒவ்வொரு நாடுகள்ல இருந்து படையெடுத்து வரும்போது அந்த கடல் வழியா வந்து அந்த போர்ட் மூலமா தான் அவங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அந்த கடலை ஒட்டிதான் 70% மக்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். 30% தான் உள்ளுக்குள்ள இருக்காங்க, 70% கடலை ஒட்டிதான் இருக்காங்க. அப்ப நாளைக்கு இந்த கடல் மட்டம் நீர் மட்டம் உயரும் போது அந்த தண்ணி உள்ள வர்றப்ப இருக்க வாழ்வியல் எல்லாருக்கும் பாதிக்கப்படும். அப்படியான ஒரு சிறிய மாற்றத்தை தான் நம்ம எங்க சந்திச்சோம்னா, இப்போ நம்ம சமீபத்துல தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டுல உள்ளவங்க நிறைய பேர் இங்க இருக்கிறதுனால சொல்றேன். மலேசியால இருந்தும் சிலர் வந்திருக்கதா சொன்னாங்க. மலேசியால சொன்னா கிழக்கு மலேசியா வந்து கிளைமேட் சேஞ்சஸ்ஸால அதிகம் பாதிக்கப்படுற ஒரு இடம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை சென்னை தூத்துக்குடி வந்து சென்னையும் சரி தூத்துக்குடியும் சரி மிகவும் பாதிக்கப்படக்கூடிய இடங்களாக இந்தியாவில் இருக்க நேஷனல் மெட்ரோலஜிக்கல் ஏஜென்சியும் சரி யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்க வெதர் பீரோவும் சரி வார்ன் பண்ணியிருக்காங்க. அதைத்தான் நம்ம வந்து வருஷம் வருஷம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். சென்னை புயல்னு வரும், திருப்பி தூத்துக்குடின்னு வரும். தொடர்ந்து நம்ம கடந்த ஒரு 6-7 வருடங்களா அதிகமா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இது போக போக தொடரும். இப்போ இந்த தொடர்ச்சியை வந்து நம்ம எப்படி சமாளிக்க போறோம்னா, தினம் வந்து இப்போ அரசுல கொடுக்குற மாதிரியான நிவாரண தொகை மூலமோ இப்படி எல்லாம் நம்மளால முடியாது. ஒட்டுமொத்த உலகமும் அந்த கார்பன் எமிஷனை குறைச்சா மட்டும்தான் இருக்கும். இப்போ நான் தமிழ்நாடு வந்து ஒரு எக்ஸாம்பிள் காய்ச்சுனேன். இதே மாதிரி கிழக்கு மலேசியால பிரச்சனை இருக்குது. இங்க மாலத்தீவுக்கு போனா மாலத்தீவு மூங்கிக்கிட்டே இருக்கு. மாலத்தீவுனா என்ன சொல்லுவாங்கன்னா, மால்ங்கிறது ஒரு மீன் சொல்லுவாங்க, தீவுங்கிறது நமக்கு என்ன தெரியும், மால அந்த மால் என்கிற மீன்கள் கிடைக்கும் தீவு தான் வந்து மாலத்தீவுன்னு சொல்லுவாங்க. தமிழர்கள் பேர் வைத்த இடம் தான் அது மாலத்தீவுங்கிறது. அந்த மாலத்தீவு வந்து கடலுக்குள்ள இருக்கு ஒரு தீவாக இருக்கிறது. அந்த தீவுமே வந்து கடல் அலைகள் அதிகரிக்க நீர்மட்டம் அதிகரிக்க அவர்கள் வந்து பாதிப்புள்ளார்கள். அதே மாதிரி இங்க ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்துல சதர்ன் பசிபிக் ஐலாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த ஒட்டுமொத்த தீவுகளும் இதே மாதிரியான பிரச்சனைகள்ல சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொரு இடங்களும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற இந்த பிரச்சனைகளை வந்து ஒட்டுமொத்தமா சேர்ந்து எப்படி தீர்க்கணும் அப்படிங்கறத வந்து, என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையில என்ன அதை தாண்டி வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத விவரிக்கிறதுக்கு தான் இந்த புத்தகத்தை வந்து நான் எழுதியிருக்கேன். இந்த புத்தகத்துல வந்து ஒவ்வொரு ஒரு சில தலைப்பு ஒரு கட்டுரைகளாக இது பண்ணியிருக்கேன். எடுத்த உடனே அது என்ன காலநிலை மாற்றம்னு சொல்லி அடிப்படை கேள்விகள் அப்படின்னா என்ன, எதனால வருது, இப்ப நான் சொன்ன உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனை இதையே எழுத்து வடிவத்துல கொடுத்திருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து உள்ளுக்குள்ள போகும்போது என்னென்ன கேள்விகள், அந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் குவெஸ்டின்ஸ்னு சொல்லி இந்த நம்ம ஒவ்வொரு திட்டத்திலையும் போடுற மாதிரி அது என்னென்ன கேள்விகள் வரலாம் அப்படிங்கிறத விவரிச்சுட்டு, அதுக்கப்புறம் இதுல வந்து விவசாயத்தோட தாக்கம் என்னவா இருக்கு. ஏன்னா விவசாயம்ங்கிறது எனக்கு விவசாயம் இல்லாம நம்ம யாருமே சாப்பிட முடியாது. ஆனா இந்த விவசாயம் தான் வந்து முதல் அறிவியல். ஓகே, விவசாயம் தான் இப்போ விவசாயம் வேற அறிவியல் வேறங்கிற மாதிரி சொல்றாங்க, கிடையாது. விவசாயம் தான் அறிவியல் கண்டுபிடிப்பு, முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு விவசாயம் தான். அப்போ அந்த அறிவியலுமே தாக்கம் உள்ளது. நம்ம வந்து நம்ம உணவு உற்பத்தி எப்படி நம்ம வந்து ஒரு வேட்டையாடி சாப்பிடுற ஒரு மிருகினமா இருந்து மாறும்போது நமக்கான உணவு தேவைங்கிற நம்ம வந்து நமக்கு மட்டும் சாப்பிட மாட்டோம், நம்மளோட இன்னைக்கு தேவைக்கு மட்டும் நம்ம சமைக்கிறோம் இல்லை. நம்ம இன்னும் 10 வருஷம் 50 வருஷம் 100 வருஷம் நம்ம தலைமுறை அதுக்கு அவங்க பேரனுக்கும் சேர்த்து வச்சு நம்ம வந்து உணவு உற்பத்தியா இருக்கட்டும் பொருளாதார உற்பத்தியா இருக்கட்டும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்போ அதோட தாக்கம் இந்த பூமியில எப்படி இருக்கு அதை விளக்கியிருக்கேன்.
அதுக்கப்புறம் இதனால வர்ற பல முனை பாதிப்புகள், உணவு சார்ந்து மட்டும் இல்லாமல் பொருளாதார சார்ந்து சூழலியல் சார்ந்தும் ஏற்படுகிற பிரச்சனைகள் என்னென்ன. இதுல வந்து வளர்ந்த நாடுகள் அண்ட் வளரும் நாடுகள் அப்படிங்கிற ஒரு டிபேட் வந்து காலம் பூரா இருந்துகிட்டே இருக்கு. காரணம் என்னன்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள்லாம் வந்து இந்த கார்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷமா ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கார்களை வந்து தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்தியாலேயோ போன்ற வளரும் நாடுகளில் கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக தான் கொஞ்சம் கொஞ்சமா பொருளாதார வசதி வர வர நம்ம ஓட்ட ஆரம்பிக்கிறோம். ஆனா 150 வருஷமா இவங்க ஓட்டி ஓட்டி ஒவ்வொரு இப்பமும் சொல்ற ஆஸ்திரேலியா நான் இருக்கிற நாட்டில் வந்து நிறைய பேர் வீட்டில் 2 கார் 3 கார்லாம் உண்டு. அப்பா அம்மா பையன் ஆளுக்கு ஒரு கார் வச்சிருப்பாங்க, ஒருத்தரும் வேலைக்கு போவாங்க, ஒவ்வொருத்தரும் கார்ல போயிட்டு வருவாங்க. இது அமெரிக்காலேயும் உண்டு. ஆனா நம்ம ஊர்ல இப்போ ஒரு குடும்பமா சேர்ந்து ஒரு வங்கியில வந்து கடன் எடுத்து ஒரு இப்பந்தான் அந்த வாழ்வியலுக்காக ஒரு கார் வாங்குறதுங்கிற ஒரு லைஃப் ஸ்டைலா வருது. அப்போ வந்து இவர்கள் அதிகமாக பொல்யூட் பண்றாங்க, இவங்க வந்து இந்தியாவில இருந்து இல்லை வளரும் நாடுகள்ல அதையும் ஒரு இதாக வர்றாங்க. இதை ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளை இவங்க இந்த ஸ்டேஜுக்கு வரல, இப்பதான் அவங்க பைக் ஓட்டே ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜஸ் இருக்கு. அப்போ வந்து இந்த பொறுப்புகள்ல வந்து அதிகமாக இந்த பூமியை கெடுக்கிறது இல்ல வந்து அந்த மாற்றத்தை அதிகமாக கொடுத்தது வந்து இந்த வளர்ந்த நாடுகள். ஓகே, அப்ப அந்த வளர்ந்த நாடுகளுக்கு அதோட பங்கு அதிகமா இருக்கு. இதே மாதிரியான கார்பன் எமிஷன்ஸ்ல அந்த பெர் கேபிட்டா எமிஷன் சொல்லுவாங்க, தனி நபர் கார்பன் வெளியீடு. அப்போ வந்து அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் வந்து இவ்வளவு அதிகமா வெளியிடுதுன்னா அப்ப அவங்க தானே அதுக்கு அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் நேத்து தானே கார் வாங்கினேன், நீங்க என்கிட்ட வந்து சண்டைக்கு போறீங்களேன்னு சொல்லி வளர நாடுகள்லாம் வந்து சண்டை போடுறாங்க. வளரும் நாடுகள் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் சரி நாங்க பண்ணிட்டோம், இப்ப தானே பிரச்சனை தெரியுது, நீங்களும் கட் பண்ணுங்க, நீங்களும் கார் ஓட்டாதீங்க, நானும் கார் ஓட்டாதீங்க. அப்ப என்ன சொல்றேன், நீ 100 வருஷம் ஓட்டிட்டு கார் ஓட்டாதீங்கன்னு சொல்றேன், நான் இப்பதான் வரேன். பைக் ஓட்டாது ஆப்பிரிக்கால இருக்கலாம், நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்கப்பா, நான் இப்பதானே சைக்கிள் ஓட்டிட்டு பைக் வரேன், நீங்க என்கிட்ட வந்து கார்பன் வெளியிடாதேன்னு சொல்லிட்டு இந்த 3 நாடுகள். இப்ப நம்ம ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு முடிவு எடுக்கும் போதே அண்ணன் ஒண்ணு சொல்லுவாரு, தம்பி ஒண்ணு சொல்லுவாரு, பெரிய பொண்ணு சொல்லுவாங்க, அப்படி வருவாங்க. அப்போ ஒரு ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒருங்கிணைக்கிறது எவ்வளவு ஒரு பெரிய சிக்கலான தீர்வு. நைஜீரியாக்காரங்க ஒருத்தர் சொல்றது, இந்தியா ஒரு சில நிலையில இருக்கும், சைனா ஒரு நிலையில இருக்கும், அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் இருக்கும். அப்போ இந்த ஒட்டுமொத்த நாடுகளையும் ஒருங்கிணைக்கும் போது ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அதைத்தான் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் யூஎன்சிசின்னு சொல்லிட்டு வருஷம் வருஷம் எல்லா நாடுகளும் சேர்ந்து பேசுறாங்க. அப்போ வந்து எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த நாடுகளை சேர்ந்த ரெப்ரஸன்டேட்டிவை கூப்பிட்டு வச்சு எல்லாரும் கையெழுத்து போட வச்சு கொண்டு வர்றது ஒரு மிகப்பெரும் சவால். அந்த சவாலில் என்னென்ன இருக்கு, எப்படி வந்து மீட்டிங்ஸில் கொண்டு வந்து அந்த திட்டங்களை கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறதையும் இந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருக்கேன். அப்படி வந்து 191 நாடுகள் இப்போ வந்து யுனைடெட் நேஷன் கிளைமேட் சேஞ்சில் வந்து கையெழுத்து போட்டுட்டாங்க. அப்படி போட்டு செய்யப்படுற திட்டங்கள் தான் இப்போ வந்து எனர்ஜி சோர்ஸ். நமக்கு வந்து இப்போ வந்து கோல், ஆயில், நேச்சுரல் கேஸ் இதில் இருந்தால் நம்ம வந்து நம்மளோட மின்சாரத்தை பயன்படுத்திட்டு இருக்கோம். மின்சாரம் இல்லாமல் நம்ம இன்னும் வாழ முடியாது. மின்சாரமும் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 150 வருஷமா தான் நம்ம கிட்ட பயணித்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி மின்சாரம்னா என்னன்னே தெரியாது. ஆனா இப்போ இந்த மின்சாரம் வந்து எங்க இருந்து வருது, நிலக்கரியில இருந்து எடுக்கிறோம். நிலக்கரிங்கிறது ஒரு புதை வடிவ பொருள், அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. இட்ஸ் அ ஃபைனைட் சோர்ஸ். ஒரு காலத்துக்கு மேல நம்மளால தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், அந்த ஃபைனைட் சோர்ஸ் வந்து கார் உள்ளுக்குள்ள இருக்க நிலத்துல இருக்க கார்பன் எடுத்து நம்ம வானத்துக்குள்ள கொண்டு விடுறோம். வானத்துக்குள்ள விடும்போது அது வந்து மேல ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி நமக்கு அது அகெயின் கார்பன் எமிஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போ இதை குறைக்கணும்னு சொல்லிட்டு ரினியபிள் எனர்ஜி போக சொல்றாங்க. ஸோ ரினியபிள் எனர்ஜி போறதுக்கு தான் சோலார் மின்சாரமா இருக்கட்டும், காற்றலை மின்சாரமா இருக்கட்டும், ஹைட்ரோ எலக்ட்ரிக் மின்சாரத்தெல்லாம் வந்து ஒட்டுமொத்த உலகமும் பரவல் படுத்தணும்னு சொல்றாங்க. அதை இப்போ ஒவ்வொரு நாடுகளும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும்னா 1980களில் இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போதே இந்த திட்டத்தை வந்து ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க. இந்த பிரச்சனை வந்து வெளியே வர்றதுக்கு அதிக முன்னாடியே நம்ம ஊருக்கு ரினியபிள் தேவைன்னு சொல்லிட்டு 80களிலேயே ஆரம்பிச்சு வச்ச திட்டம் வந்து 80களில் இருந்து 2000 வரைக்கும் வேகமாக வந்தது. அதுக்கப்புறம் கட்சி சார்பின்றி ரினியபிள் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு 35-50% வரைக்கும் நம்மளால வர முடிஞ்சிருக்கு. மலேசியாவை சேர்ந்தவர்களும் நிறைய இருக்குன்னு சொல்ல, மலேசியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 13% தான் இது வரைக்கும் ரினியபிள் வந்திருக்காங்க. அதிகமாக கேஸ் எக்ஸ்ட்ராக்ஷனை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடாகவும் மலேசியா தொடர்ந்து இருக்குது. அதை தாண்டி வெளிவரணும்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் வெளிநாடுகள்லேருந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய ரினியபிள்ஸ் கொண்டு வரணும்னு. மலேசியாவை பொறுத்த வரைக்கும் சோலார் விஷயத்திலேயோ இல்லை வந்து ஹைட்ரோ விண்மில்ல வந்து அதிகமாக வரவில்லை. இன்னும் அவங்க இதுவரைக்கும் இந்த நீர்மின் திட்டங்களை தான் அதிகமாக சார்ந்திருக்காங்க. அப்போ ஒருவேளை நீங்கள் மாணவர்கள் நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன யோசிக்க ஆரம்பிக்கிறேன்னா, நீங்கள் வந்து இந்தியாவை பார்த்தோ இல்லை சீனாவை பார்த்தோ இல்லை மற்ற நாடுகள்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் வந்து சோலார் பிளான்ட், விண்ட் எனர்ஜி, தெர்மல், இதே தெர்மல்ல ஹைட்ரோ எலக்ட்ரிக், டைடல் எனர்ஜி, இதே மாதிரியான துறையில் என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அது வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா மலேசியாவுக்கும் சரி மற்ற எல்லா நாடுகளுக்கும் இந்த ரினியபிள் டிரான்சிஷன் ரொம்ப முக்கியம்.
அதுல துறை சார்ந்து நீங்க வந்து படிப்பாசா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், தொழில் செய்யும் போது நீங்கள் உங்களுடைய வேலையை மட்டும் பார்ப்பதில்லை, உங்கள் சமூகத்துக்கான தேவையும் நீங்கள் நிவர்த்தி செய்கிறீர்கள் அப்படிங்கிறத உங்க சமூகம் உங்களை எங்கேயோ கொண்டு போயிடும். ஓகே, அப்படியான ஒரு தேவை இன்று சூழலில் இந்த சூழலில் இருக்குது. அதையும் இந்த புக்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 8-9 இடத்துல வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸசைசஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். ஒரு கேள்வி பதில் மாதிரி ஒரு கிளாஸ்ல சேர்ந்து பண்ற எக்ஸசைசஸ். ஒரே ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, ஒரு திருவண்ணாமலையை சேர்ந்த ஒரு பெண் வந்து, ஒரு பள்ளிக்கூட பெண் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சோலார் பேனலை போட்டு, நம்ம ஊர்ல வந்து இந்த அயன் பண்றவங்க இருப்பாங்க, இஸ்திரி போடுறவங்கன்னு சொல்லுவாங்க, அந்த இஸ்திரி போடுறவங்கன்னா கையில வச்சு ஒரு பெரிய இஸ்திரி போடுறவங்க வச்சு இது பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க மேல வந்து ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி போட்டிருப்போம், ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி தண்ணி ஒழுகாம இருக்க போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல கொண்டு அந்த ஷெட்டுக்கு பதில ஒரு 2 சோலார் பேனல் வச்சு, அதுல இருந்து மின்சாரத்தை எடுத்து, அதுல இருந்து அயன் பாக்ஸை வச்சு தேய்க்கிற ஒரு ப்ராஜெக்டை வந்து திருவண்ணாமலை சேர்ந்த ஒரு பெண் பண்ணாங்க, ஒரு 9வது படிக்கிற வினிதா அப்படிங்கிற ஒரு. இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப வைடரா எக்ஸ்போஸ் ஆகி அவங்க வந்து ஐநா சபையிலேருந்து கூப்பிட்டு அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்கள பேச வச்சாங்க. இந்த கண்டுபிடிப்புங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அரிய கண்டுபிடிப்புலாம் கிடையாது, ஒரு பேசிக் நாலேஜை வச்சு பண்ணுறது தான். ஆனால் அந்த ப்ராஜெக்ட் அவங்க எந்த அளவுக்கு எப்படி கொண்டு போய் ரீச் பண்ணி அவங்க ஐநா சபை வரைக்கும் போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, உங்க வகுப்புகளில் ஒருத்தவங்க வந்து இதே மாதிரி ஒரு ஐடியாவில் கொண்டு வந்தாங்கன்னா அந்த அதை வந்து எப்படி கொண்டு போகிறது, உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பாடிட்டு எப்படி கொண்டு போகிறது, உங்கள் எஜுகேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் பாடிட்டு எப்படி கொண்டு போகிறது, இல்லை வந்து யுனைடெட் நேஷன் எப்படி டேக் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை வந்து நீங்கள் உங்கள் கிளாஸில் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணும்போது உங்களுடைய கண்டுபிடிப்புகள் பல லெவலுக்கு கொண்டு போகும். அது வந்து உங்களுக்கு நாளைக்கு காப்புரிமை வாங்குறதுக்கோ இல்லை அதன் மூலமாக ஒரு வருவாய் பெறுவதற்கோ வாய்ப்பு வசதியில் பண்ணிருக்கோம். அப்படியான சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் அந்த புக்கில் ஒரு 9 எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். அதையும் மாணவர்கள் வந்து பயிற்சி செய்யலாம். ஏன்னா அந்த ஆசிரியர்கள் மாணவர்களுக்குரியான அந்த பிணைப்பு இந்த இதே மாதிரியான தலைப்புகளை வந்து அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்றதுக்கு உதவி செய்யும். அதுக்கப்புறம் வந்து எப்பவுமே சொல்ற அந்த சேவ் எர்த் சேவ் குளோப் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு அதன் மேல வந்து உறுதியான நிலைப்பாடுங்கிறத விட அது இட்ஸ் நாட் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அதுதான் சொல்றேன். ஏன்னா வந்து நம்மளால வந்து இந்த பூமியை காப்பாற்றவே முடியாது, அது வந்து ரொம்ப ஈகோயிஸ்டிக் ஸ்டேட்மெண்ட். ஓகே, நான் இந்த பூமியை காப்பாற்ற போறேன், சேவ் எர்த் சேவ் சாயில்னு சொல்றதெல்லாம் முழுக்க முழுக்க மனிதனோட ஈகோ தான் அது. ஓகே, அதுல ஒரு அவங்களுக்கு நல்லெண்ணம் இருந்தாலுமே இந்த பூமியை நம்மளால காப்பாற்ற முடியாது, இந்த பூமியில நம்மளை நம்ம காப்பாத்திக்கிடணும், அதற்கான முயற்சிகள் தான் இது. ஏன்னா இந்த பூமி தோன்றி 4.2 பில்லியன் ஆண்டுகள் ஆச்சு, ஆனால் வந்து இந்த மனிதர்கள் தோன்றி வெறும் 2 லட்சம் ஆண்டு தான் ஆச்சு, அதுவும் நாகரிகமான மனிதன் அப்படின்னு சொல்ற இந்த துணியை போட்டுக்கிட்டு நம்ம நடக்க ஆரம்பிச்சு வெறும் 10,000 வருஷம் தான் ஆச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு பேசுற மதங்களாக இருக்கட்டும், கடவுள்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம பேசுற நாகரிகங்கள் மெசப்பட்டோமியா ஹரப்பா எல்லாமே வந்து கடந்த ஒரு 4,000-5,000 வருடங்களாக வந்தது தான். இது வந்து 4 பில்லியன் ஆண்டுகள் கூட கம்பேர் பண்ணுவோம், இந்த 4,000-5,000 ஆண்டுங்கிறது ஒரு ஒரு ஃபேக்டரே கிடையாது. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒட்டுமொத்த பூமியோட ஆயுள் வந்து ஒரு நாள் அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா, பூமி உருவானதுல இருந்து ஆரம்பிச்சு 23 மணி நேரம் 58 நிமிஷம் வரைக்கும் மனிதன் உருவாகவே இல்லை, அந்த கடைசி 1 நிமிஷத்துலதான் மனிதன் உருவாகிறான். ஸோ நம்ம வந்து வி ஆர் வெரி நியூ டு திஸ் குளோப். அப்போ வந்து நம்மளால இந்த பூமியை காப்பாற்ற முடியாது, அது தேவைப்பட்ட அதுவா நம்மளை அலசி போட்டு நம்மளை வந்து ஒரு சக்கையா தூக்கி புளிஞ்சிடும். நம்மை நம் இருப்பை காப்பாற்றிக் கொள்ளத்தான் நம்ம அத்தனை விஷயங்களும் செய்து கொண்டிருக்கிறோம். அதை நம்ம தொடர்ந்து செய்யறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத விவரிக்கிறது தான் இந்த நூல். இது இதோட நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன், நீங்க கேள்விகள் கேளுங்க, அதை நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றிங்கய்யா, சிறப்பான அந்த நூல் குறித்த கருத்துரை. ஏன்னா சூழலியல் சார்ந்த தகவல்களை மட்டுமே அடுக்கி செல்கின்ற நூல்களிலிருந்து மாறுபட்டு சிந்தனைகளை ஏற்படுத்தி செயல் நோக்கி ஈட்டு செல்லக்கூடிய அந்த நூல் காலநிலை மாற்றம் என்பது என்ன, நீங்கள் கூறியதிலிருந்து புரிந்து கொண்டோம். ஏன்னா அது வெறும் ஒற்றை பார்வையில் பார்க்கப்படக்கூடியதல்ல, அது நாடுகளினுடைய வரலாறு பொருளாதாரம் என்கின்ற அந்த தன்மையின் அடிப்படையில் அது உள்வாங்கி கொள்ள வேண்டிய ஒரு விஷயமும் கூட. எனவே நாம் ஒற்றை வரியில் இது இப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிவிடவும் முடியாது. எனவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நூல், அந்த நூலினுடைய ஆசிரியர், உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கய்யா. இப்பொழுது அந்த முக்கியமான பிரச்சனை, ஏன்னா எல்லாருக்கும் அதில் இப்பொழுது கவனம் ஏற்பட்டு இருக்கின்ற காரணத்தினால், காலநிலை மாற்றம் இயற்கை சூழலியல் சார்ந்த வினாக்களை ஐயா அவர்களிடம் கேட்கலாம். ஒரு அழகான கலந்துரையாடலாக இந்த நிகழ்வு அமைவது சிறப்பாக இருக்கும். நன்றிங்க. நன்றி. வணக்கங்கய்யா. உண்மையிலே வந்து ஒரு யதார்த்தமான ஆனால் அறிவியல் பூர்வமான
ஒரு மிகவும் தேவையான ஒரு நூல் இது. பொதுவாக வந்து அறிவியல் பூர்வமான புரிதலின்மை தான் வந்து இயற்கையை விட்டு நாம் அதிகம் விலகி இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஆனால் இன்னைக்கு இந்த எது நடந்தாலும் இயற்கை சார்ந்த அழிவுகள் எது நடந்தாலும் நாம் வந்து அந்த காலநிலை மாற்றம் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு நாம் நகர்ந்துடுறோம். அது பெருவெள்ளமாக இருக்கட்டும் அல்லது எதுவாக இருந்தாலும் அப்படி தான் நம்ம போகிறோம். அதிகார வர்க்கமும் அப்படி தான் இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த காலநிலை மாற்றம்ங்கிறது சர்வதேச பிரச்சனை, ஓகே, ஒட்டுமொத்த உலகமும் சந்திக்கிற பிரச்சனை. இதை வந்து ஒட்டுமொத்த உலகம் சேர்ந்து தான் டீல் பண்ணணும். அதுக்காக தான் எல்லாருமா சேர்ந்து இது பண்ணுறாங்க. இதில் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இது வந்து வெல்ல முடியாத போறான்னு சொல்லிட்டு என்னோட கடைசி பக்கத்தில் எழுதியிருக்கேன். எல்லாரும் பேசிட்டு பேசிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஓ இப்படி தான் நடக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியாது. வெல்ல முடியாத போர் இல்லை. இப்போ கொரோனா வந்த காலகட்டத்தில் 2019 ஆரம்பத்தில் வந்து கிட்டத்தட்ட மனித இனம் வந்து ஒரு ஏதோ ஒரு அழிவை சந்திக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் எல்லாருக்கும் வந்துருது. அப்போ வந்து அதை நம்ம எப்படி எதிர்கொண்டோம்? ஒட்டுமொத்த உலகமும் வீட்டுக்குள் உடங்கி போனது. ஒரே ஒரு 10 நாள்ல இல்லை ஒரு 5 நாள்ல ஒட்டுமொத்த அந்த உலகம் முழுக்க நம்மளால ஒரு செய்தியை கடத்த முடியுது. எல்லாரையும் வீட்டில் உட்கார வைக்க முடியுது, எல்லாரையும் கை கழுவ வைக்க முடியுது, எல்லாரையும் ஒரு வேக்சினேஷன் நோக்கி கூட வைக்க முடியுது. இப்படி எல்லாரும் ஒரு நேர்கோட்டுக்குள்ள வந்துட்டாங்க. ஒட்டுமொத்த 700 கோடி பேரை வந்து ஒரு ஒரு சிறிய வைரஸ் வந்து ஒன்றிணைக்குது. அதே மாதிரியான ஒரு சாத்தியத்தை வந்து நம்ம வந்து இந்த விஷயத்திலையும் இந்த அவேர்னஸ் மூலமா கொண்டு வரணும். என்ன கோவிட் வந்து உயிரை உடனே உடனே எடுக்கிறதுனால எல்லாரும் ரொம்ப ஆக்டிவா அதை ஃபாலோ பண்ணோம். இது கொஞ்சம் கொஞ்சமா உயிர் எடுக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். ஆனா வந்து இந்த பாதிப்புங்கிறது ஒட்டுமொத்தமா எல்லாரையும் பாதிக்கும். அது அதை பத்தி அந்த ஓஷியன் டைபோல் மூமெண்ட் அப்படிங்கிறதையும் இதை கொஞ்சம் விவரமா சொல்லியிருக்கேன். ஓகே, அதனால இது சாத்தியம்தான். இதே மாதிரியான இன்னொரு எடுத்துக்காட்டையும் அந்த புத்தகத்திலே கொடுத்துருக்கேன். என்னன்னா ஓசோன் ஓட்டை. நீங்க பெரும்பாலும் நீங்க படிச்ச காலத்துல இருந்தே வந்து எனக்கும் உங்களுக்கும் குறைஞ்ச ஒரு 15 டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓசோன் ஓட்டையை பத்தி நம்ம ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரிட்ஜில் பயன்படுத்துற இல்ல ரெஃப்ரிஜரண்ட் எல்லா இடத்துலயும் நம்ம அதை ஸ்டாப் பண்ணும் ஸ்டாப் பண்ணும்னு சொல்லி உலகம் முழுக்க சட்டத்தை போட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி இப்ப இந்த ஓசோன் லேயரோட ஓட்டை வந்து அதுக்கப்புறம் ஃபர்தரா பெருசாகாம நின்றுடுச்சு. ஸோ நம்மளால இது சாத்தியப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஆழமான நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதற்கான முயற்சிகள் நிறைய நடக்குது. என்ன ஒண்ணு, அந்த அது கொடுக்கும்போது நமக்கு வசதிகளை கொடுக்கறது. இப்ப நான் இவ்வளவு பேசினா கூட எனக்கு வந்து என்னால என்னோட காரை ஓட்டாம இருக்க முடியல, எனக்கு என் கார் அவசியமா ஏற்படுது. நான் 4 பேர் என்னோட குடும்பத்தை கூட்டு போகும்போது எனக்கு உள்ளுக்குள்ள ஒருத்தராலுமே அதுக்காக நான் வந்து 4 பேரை கூப்பிட்டுட்டு பஸ்ல ஏறி கூடக்கூடிய ஒரு சூழல் இல்லை. அப்ப என்னுடைய வசதிகளை இழந்து செய்யணுங்கிறப்ப அதே மாதிரியான அசௌகரியங்கள் வருது. இது எல்லாருக்கும் வரும். ஆனா இதுக்கு வந்து நம்ம ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டையோ இல்ல வந்து வேற மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா இல்ல அதிகம் காற்றை மாசுபடுத்தாத விஷயங்களை நோக்கி நகரும் போது நிச்சயம் சாத்தியம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. மிக அருமையான உரை. அறிவியல் உண்மைகளையும் அள்ளி அருமையாக இருந்தது. அறிவியல் உண்மைகள் அள்ளி தெரிவித்ததும் மிகவும் அருமையா இருந்ததுங்க. முடிக்கையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் அச்ச உணர்வு ஏற்பட்டது. ஏன்னா உலகத்தோட கடைசி 18 நூறுல வந்து கடைசி நொடியில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க சொன்னீங்க. இருந்தாலும் அதுல இருந்து மீண்டு வர முடியுங்கிற நம்பிக்கை எல்லா மனித சக்திகளும் ஒண்ணு சேர்ந்தா இருக்குங்கிறது கொரோனாவால உதாரணம் சொல்லி போய் பேசுனீங்க. அருமைங்க. என்னோட கேள்வி என்னன்னா, ரினுவபிள் எனர்ஜி சோர்சஸ்ல வந்து நியூக்ளியர் எனர்ஜியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு வார்த்தை கேட்டு. நன்றியா. உங்க கேள்வியில வந்து ஒரு விஷயத்தை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடுறேன். ஒருவேளை நான் சரி தெளிவா சொல்லலன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது வந்து மனித இனம் கடைசி நொடியில இருக்குன்னு சொல்லல. மனித இனம் உருவானது வந்து கடைசி நொடி. உதாரணத்துக்கு இந்த உலகம், இந்த பூமி வந்து 4.2 பில்லியன் வருடமா இருக்குது. ஆனா நம்ம வந்து மனிதர்கள் வந்து கடைசி ஒரு 2 லட்சம் வருஷமா தான் வந்திருக்கோம். அப்படியே வந்து அந்த ஒட்டுமொத்த ஒரு ஒரு பூமியோட வயசை வந்து ஒரு நாளா கணக்கிட்டுட்டுன்னா நம்ம பிறந்தது கடைசி 1 நிமிஷத்துலதான் சொன்னேன். ஸோ நமக்கு பூமி மனிதர்கள் அழிய போறோம்னு சொல்லலை. நம்ம பிறந்த கடைசி 1 நிமிஷத்துலாம் பிறந்திருக்கோம். ஸோ வி ஆர் வெரி நியூ டு த க்ளோப், வி ஆர் வெரி நியூ டு த எர்த். ஸோ நமக்கு வந்து அப்படி ஒன்று இப்போ நம்ம ஒரு கரப்பாம்பூச்சி வந்து நமக்கு வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 1,000,000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. ஓகே, அதே மாதிரி என் நம்மளை சுற்றி இருக்க எலியா இருக்கட்டும், மீனா இருக்கட்டும், புழுவா இருக்கட்டும், பூச்சா இருக்கட்டும், எல்லாமே மனிதர்களுக்கு முன்னோடிகள். ஓகே, நம்ம ரொம்ப நியூவாக வந்திருக்கோம். அதனால நம்ம போனா கூட அவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல வரேன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு. ஓகே, கமிங் பேக், உங்க பாயிண்ட் வந்து நியூக்ளியர், இந்த நியூக்ளியர் எனர்ஜி வந்து கார்பன் எமிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மற்ற தெர்மல் பவர் பிளான்ட் கூடயோ கோல் கூட கம்பேர் பண்ணும்போது குறைவான கார்பன் எமிஷன் கொடுக்கக்கூடியது தான்.
ஆனால் நியூக்ளியர்ல எனர்ஜியில இருக்க சிக்கல் என்னன்னா அதோட வேஸ்டேஜை ஹேண்டில் பண்றது. நியூக்ளியர் வேஸ்ட் ஹேண்டில் பண்றதுக்கு இன்னும் வரைக்கும் நம்ம கிட்ட டெக்னாலஜி எதுவுமே கிடையாது. ஓகே, அந்த நியூக்ளியர் வேஸ்ட் வந்து ஒரு இடத்துல வந்து கிட்டத்தட்ட டீகம்போசிங் டைம், அந்த வேஸ்டேஜ் வந்து அழிஞ்சு போறதுக்கு அது 300,000 இயர்ஸ் ஆகுது, 120,000 இயர்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் சொல்றாங்க. அதை வந்து நம்மளால வந்து அந்த ஆயிரக்கணக்கான வருஷங்களை வந்து நம்மளால ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியாது. இப்போதைக்கு என்ன பண்றோம்னா ஒட்டு மொத்தமா ஒரு கான்கிரீட் பிளாக்குள்ள போட்டு கடலுக்குள்ள கொண்டு மண்ணுக்குள்ள தோண்டி வைக்கிறோம், யாரும் அக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு. அது எத்தனை நாள் அப்படி இருக்கும், எவ்வளவு நாள் அந்த கான்கிரீட் தாங்குங்கிற யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால வந்து நியூக்ளியர் வேஸ்ட் டெக்னாலஜி நம்மகிட்ட இல்லாததுனால அதை இன்னும் கொஞ்சம் தள்ளியே வச்சு பாக்குறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் நியூக்ளியர் ஆக்சிடென்ட்ஸ் வந்து குறிப்பா வந்ததுன்னா இந்த கடல் சார்ந்த இடங்கள்ல வரும்போது சுனாமி மாதிரி ஜப்பான்ல வந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டிலேயே கல்பாக்கத்திலேயோ இல்லை கூடங்குளத்திலேயோ வரும்போது அதனால வர்ற பாதிப்புகளை நம்மளால வந்து எதிர்கொள்ளவே முடியாது. இது வந்து அது எவ்வளவு பெரிய வளர்ந்த நாடுகளாக இருந்தாலும் அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாது. அதனால நியூக்ளியர் டெக்னாலஜி தள்ளி வைக்கிறது நல்லது நமக்கு. இது சம்பந்தமா விகடன்ல தொடர்ந்து ஒரு 4-5 கட்டுரைகள் எழுதியிருக்கேன், நீங்க நேரம் இருந்ததுன்னா படிச்சு பார்க்கலாம். ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக இந்தியா உலக அளவிலே நியூக்ளியர் வேஸ்ட் ஹேண்ட்லிங் டெக்னிக் நம்ம கிட்ட இல்லாததுனால நியூக்ளியர் வேஸ்ட்டை தள்ளி வைக்கிறது நல்லது. செர்னோபைல்ல வந்து ரஷ்யால செர்னோபைல்ல வந்து நியூக்ளியர் ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த இடத்துல வந்து எல்லாருமே அந்த ஊரை இது ஒதுக்கிட்டு வந்துட்டாங்க 30 வருஷம் கழிச்சு. இப்போ வந்து அதே இடத்துல வந்து இந்த உலகத்துக்கு ஒரு செய்தி சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்றாங்க. அந்த இன்ஸ்டலேஷன் பண்ண எப்படி பண்ணாங்கன்னு ஆச்சரியமா இருக்கும். 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒரு இன்ஸ்டாலர் உள்ள போவாரு, 3 நிமிஷம் மட்டும் அந்த சோலார் பேனல் ஸ்க்ரூ போட்டுட்டு வெளியே ஓடி வந்துருவாரு. ஏன்னா 3 நிமிஷத்துக்கு மேல இருந்தா அந்த ரேடியேஷன் அவரை கொண்டுரும். அதனால 3 நிமிஷம் மட்டும் 2 மினிட்ஸ் 50 செகண்ட்ஸ் வந்துட்டு வெளியே வந்துருவாரு. திருப்பி அடுத்த ஒரு 3 பேர் போவாங்க, அடுத்த பேனல் மாட்ட போவாங்க, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் 3 பேர் போவாங்க. இப்படி போய் 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 மாட்டி ஒரு பெரிய கிகாவாட் பிளான்ட வந்து அந்த இதுல பண்ணிருக்காங்க. அதை பற்றி ஒரு கட்டுரையும் விகடனில் எழுதியிருக்கேன், ஆன்லைன்ல இருக்கும். சோ நமக்கு தேவை சோலார் சார்ந்தும் காற்று சார்ந்தும் இயங்கக்கூடியதுதான், நியூக்ளியரை தள்ளி. நன்றி, நன்றி, அருமையான ஒரே ஒரு கேக்கிறீங்க, கேட்கலாமா? ஒரே ஒரு கேள்விப்பட்டேன் ஐயா, உங்களுடைய கட்டுரை கருத்து வந்து ரொம்ப அருமையா இருந்ததுயா, கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த நீங்க 9 தலைப்பு சொன்னீங்களா, அந்த தலைப்புல கடைசி 2 தலைப்பு மட்டுமாதான் சொல்றீங்களா? உங்க கட்டுரையுடைய தலைப்பு, ஓகே, கட்டுரையோட கடைசி 2 தலைப்புகள் வந்து பூமியை மனிதர்களால் காப்பாற்ற முடியுமா, அடுத்தது நிலையான வளர்ச்சி இலக்குகள். நிலையான வளர்ச்சி இலக்குகள்ங்கிறது ஐநா சபை சொல்ற சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். அதை தமிழ்ல எழுதி விளக்கத்தை கொடுத்துருக்கேன். மொத்தமா ஒரு 16 தலைப்பு கொடுத்துருக்கேன் உள்ளுக்குள்ள. புத்தகத்தின் பேர் அது என்ன காலநிலை மாற்றம். அது என்ன காலநிலை, இது வந்து எல்லா கைகளையும் கிடைக்குது, ஷாப்பிங்லயும் கிடைக்குது, அங்க ஆன்லைன் புக்கிங்லயும் இருக்குது. நீங்க வெப்சைட்ல லிங்க் சர்ச் பண்ணா உங்களுக்கு ஒரு கிடைக்கும். பனுவல்ல வந்து கொஞ்சம் குயிக்கா பண்ணி கொடுக்குறாங்க, மற்ற இடங்களோட மற்ற இடத்துல வாங்கி வாங்கி கொடுப்பாங்க. பனுவல்ல வந்து கொஞ்சம் குயிக்கா ஸ்டாக் பண்ணி வச்சு பண்ணி குறிப்பா சொல்லலாம். கோயம்புத்தூர், நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி பகுதி எல்லாம் போட்டாச்சு. எங்க வந்து அந்த காத்து அந்த அளவுக்கு இருக்குதோ அந்த இடத்துல மட்டும் தான் பண்ண முடியும். அந்த காத்து வந்து நம்ம வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட இது கீழே இருக்கும்போது நமக்கு ஃப்ளோ ஆஃப் ஏர் கிடைக்கும், அந்த இடங்கள் எல்லாம் பண்ண முடியும். இப்போ சென்னையிலேயே விண்மில் பண்ணலன்னா மறு பண்ண முடியாது, அங்க காத்து அந்த மாதிரி கிடையாது. சோ எல்லா இடமும் விண்மில்புரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, அதனால அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தா பண்ண முடியும். இந்தியாவில வந்து ஹையஸ்ட் விண்ட் எனர்ஜி கெப்பாசிட்டி வந்து தமிழ்நாடு தான். இப்ப ஐயா, இந்த யூஎன்ஓ, யூஎன், யூஎன்ஐஎஸ், இந்த யூனிசெஃப் சொல்றோம்ல, அதே மாதிரி இப்ப நீங்க சொல்லக்கூடிய இதுக்குரிய ஆர்கனைசேஷனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னது? ஐநா சபை தான், அந்த யுனைடெட் நேஷன். ஐநா சபை தான், அவங்க வந்து கிளைமேட் சேஞ்ச் பண்ணுவாங்க, யூஎன் CCC சொல்லுவாங்க. ஓகே, நீங்க யுனைடெட் நேஷன் கிளைமேட் கவுன்சில்னு போட்டாலே உங்களுக்கு வந்து அது சம்பந்தமான ஒரு 4-5 பாடி இருக்குது. அது சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு துறைகளும் தனியாக வந்துடும். ஏன்னா இப்ப நிறைய டிவிஷன் தேவைப்படுது, எனர்ஜிக்கு ஒண்ணு, இதுக்கு தனியா, கார்பன் கிரெடிட்டுக்கு சம்பந்தமா இருக்கிறதுனால நிறைய அசோசியேஷன். ரொம்ப அருமையா, ரொம்ப நன்றி. பவித்ரா, மாணவர்கள் மணிகண்டன் வணக்கம் சார். அயனாதார் ஜானகி அம்மாள், நான் பவித்ரா, அயனாதார் ஜானகி அம்மாள் கல்லூரியில 2ஆம் ஆண்டு கணிதவியல் படிக்கிறேன் சார்.
உங்களுடைய முதல் நூலே சுற்றுச்சூழல் சார்ந்து அமைந்தது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு சார். என்னோட கேள்வி என்னதுன்னா, ஒரு வெள்ளம் வரும்போதோ இல்லாட்டி வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கும் போதோ மட்டும் இந்த காலமாற்றம் ஏன் நடக்குது அப்படின்னு யோசிக்கிற மக்கள் வந்து அது சுமூகமா போயிட்டு இருக்கும் போது ஏன் யோசிக்கிறது இல்லை, அதை பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க சார். அது ஒரு மனித இயல்பு தான், சைக்காலஜி ஆஃப் கம்ஃபர்ட் தான். ஓகே, இப்போ நம்ம வந்து நான் இப்போ உட்கார்ந்துருக்க அறை வந்து எனக்கு ரொம்ப வசதியாக இருக்குது, எனக்கு அதை பற்றி சிந்தனை வராது என்னுடைய. ஏன்னா வந்து இயல்பாகவே வந்து மனிதர்கள் வந்து ஒரு மிருகம். ஓகே, நம்ம காட்டுக்குள்ளே வாழ்ந்தப்போ நம்ம குகைக்குள்ளே இருக்கும்போது நமக்கு வெளியே இருக்க குளிரோ இல்லை வெயிலோ நமக்கு உறுத்தாதப்ப நம்ம குகைக்குள்ளே நல்லா தூங்கிட்டு இருந்தோம். இப்போ நான் வீட்டுக்குள்ளே நான் எப்படி உட்காந்துருக்கணும் அதே மாதிரி. அதே இது நாளை காலையில் நான் ஃபீல்டு விசிட் போகும்போது என்னால் வந்து 2 மணி நேரம் முடியலங்கப்ப என்னப்பா இது அப்படின்னு சொல்லி நான் யோசிப்பேன். நீங்களும் வண்டியில போகும்போது அதை ஃபீல் பண்ணுங்க. இது ஹியூமன் சைக்காலஜி. ஆனா இதெல்லாம் தாண்டி யோசிக்கும் உட்கார்ந்துருக்கும் போது, ஓகே நான் நேத்து கஷ்டப்பட்டேன் அப்ப நாளைக்கு இது நான் கஷ்டப்படாம இருக்கேன் ஏதாவது பண்ணணும் நான் வீட்டுக்கு வந்து யோசிக்கிறேன்ல, அப்படி யார் யாரெல்லாம் யோசிக்கிறாங்களோ அவங்கதான் இந்த சேஞ்சை வந்து முன்னெடுத்து செல்வாங்க. அப்படியான ஒரு சமூகமாகத்தான் நீங்க இந்த குழுமத்தை நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு சனிக்கிழமை வியாழக்கிழமை சாயங்காலம் 7 மணிக்கு உட்கார்ந்து இதை பத்தி யோசிக்கணுங்கிற அவசியம் நம்ம எல்லாருக்கும் இல்லை, பட் இருக்குது. இதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல, இதுதான் மாற்றம். இந்த மாற்றம் வந்து நிச்சயமா நிகழும். நன்றி சார். மலேசிய மாணவர்கள் சார். நல்லா சார். வணக்கம் சார். வணக்கம். நான் ஐயனார் ஜானகிமால் காலேஜ்ல செகண்ட் மேக்ஸ் படிக்கிறேன் சார். இப்போ நம்மளோட வேர்ல்டு வந்து இந்த மாதிரி நிலைமையை சந்திச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, சில வளர்ந்த நாடுகளோட பேராசையும் சில பிரைவேட் கம்பெனியோட லாபம் சம்பாதிக்கணும்ன்ற ஒரு நோக்கம் தான் நம்மளோட வேர்ல்டு இந்த நிலைமைய வந்து சந்திச்சுன்னு நான் நினைக்கிறேன் சார். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? ஏன்னா இப்ப பாதி நாட்டுல வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடே இல்லாம இருக்காங்க, வளர்ந்த நாடுகள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம மண்ணும் நம்மளோட கண்ட்ரியை வந்து வளர்க்கணும் தான் நினைக்கிறாங்களே தவிர அங்க போய் ஹெல்ப் பண்ணு நினைக்க மாட்டாங்க. வளர்ந்த நாடுகள் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சார். நீங்க கேக்குற இதே கேள்வியதான் வந்து வளரும் நாடுகள் வந்து ஒவ்வொரு மீட்டிங்லயும் வைக்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து அதே கேள்விகள். அந்த கேள்வியில ஒரு பெரிய நியாயம் இருக்கு. ஆனா அந்த நியாயத்துக்கு பின்னாடி உள்ள பின்புலத்தையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து மீண்டும் மீண்டும் அந்த பொருளாதாரத்தை சுற்றியேதான் நம்ம வைக்கிறோம். இப்படி சொல்றதுனால வந்து என்னென்ன நாளைக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரியான சூழல்ல வந்து நைஜீரியா சூடான் மாதிரி ஆப்பிரிக்க நாடுகள்ல இருக்கவங்க வந்து சாப்பாடே இல்லாம இருக்காங்க. ஆனா வந்து அவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிட்டு அது நாளைக்கு நின்றுவாங்களா? அவங்க ஓகே எங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிட்டு நிற்க மாட்டாங்க. அவங்க எப்படி திருப்பி வந்து இந்தியாவை எப்படி மாறுறதுன்னு பார்ப்பாங்க, இந்தியாக்காரங்க எப்படி அமெரிக்காவை மாறுறதுன்னு பார்ப்பாங்க. இது வந்து மனித உளவியல், அதாவது அக்யூமுலேட்டிங் வெல்த். அது வந்து ஃபுட்டு மட்டும் இல்லாமல் ரிசோர்சஸ் சார்ந்தும் இருக்குது. அந்த ஆசையின் அடிப்படையை வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி வந்து கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறாங்க. அங்கதான் முதலாளித்துவம் வருது. அந்த முதலாளித்துவத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சொசைட்டி வந்து நம்ம அரசியலுக்கு இல்லை. அப்பந்தான் வந்து நம்ம இந்த குரோனி கேபிட்டலிசம்னு சொல்றாங்க. குரோனி கேபிட்டலிசம்னா இன்னைக்கு பெரும்பாலும் இந்திய சூழல்ல சொன்னா எப்படி அம்பானியும் அதானியும் வந்து ஆளும் வர்க்கம் வந்து அரவணைச்சு கொண்டு போறாங்களோ அதுதான் குரோனி கேபிட்டலிசம் ஒரு எடுத்துக்காட்டு. இதே மாதிரி ஒவ்வொரு நாடுகள்லயும் ஒவ்வொரு பெரிய நிறுவனங்கள் இருக்கு. ஆனா அந்த நிறுவனத்திற்கு ஆதாரமாக இருப்பது மனிதர்களின் ஆசை. அப்போ நம்ம வந்து யார் மேல குற்றத்தை சொன்னோம்னா, மேல இருந்து ஒரு மனிதர்கள் ஒட்டுமொத்த மனிதர்களோட ஆசையை வந்து நீங்க சுருக்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்றது ஈஸியா, இல்ல பிரைவேட் கம்பெனியை சுருக்குறது ஈஸியா, இல்ல வந்து கவர்மெண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி ரெகுலேட் பண்றது ஈஸியான்னு ஒவ்வொரு கேள்வியில வரும். ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம ஒரு ஹோல்டை போட்டு கொண்டு வரணும். அது வந்து அந்த ஃபைட்டும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கு வந்து ஒரு தீர்வாக நான் என்ன பாக்குறேன்னா, ஒரு சோசியலிசம் சார்ந்த பார்வை, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பாக்குற பார்வை தான் வந்து அதற்கு ஒரு தீர்வாக அமையும். இதுக்கு வந்து முதலாளித்துவ அமைப்பு வந்து கொஞ்சம் சிக்கலான ஒரு சூழலதான் இருக்கு. உங்களோட க்வெஸ்சனை இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி ஆன்சர் பண்றதா, முதலாளித்துவம் வந்து இதுக்கு வந்து இந்த கேபிட்டல் இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து தொடர்ந்து நடக்க வந்து கூட வழி வகுத்துக்கிட்டே தான் போகும். அப்போ அதுல இருந்து கொஞ்சம் அதை பேக் அடிச்சு அதுக்காக கேபிட்டலிசம் டோட்டலா மாத்திட்டு கம்யூனிசம் மாத்தினா அது ஒர்க் அவுட் ஆகாது. அவங்க ஒரு ஆள்கிட்ட கண்ட்ரோல் போயிடும், அவங்க சொல்றவங்க கிட்ட நடக்கும். இன்னைக்கு அம்பானியா தானே சொல்றது, நாளைக்கு இது ஒரு தொழிலாளர் அமைப்பு கிட்ட இருக்கலாம். அப்போ அது ஒரு சோசியலிசம் சார்ந்த பார்வை தான் வேணும். இந்த பார்வையை நேரு காலத்துல இருந்தே அவரு நேரு சொல்லியிருந்தாரு. ஆனா காலப்போக்குல அது கொஞ்சம் டீரெயில் ஆயிருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் டீரெயில் ஆயிட்டு இருக்கு, அதிகமா டீரெயில் ஆயிட்டு. இன்னொரு க்வெஸ்டின், மக்கள் வந்து போதும் அப்படின்ற, எனக்கு இது போதும் அப்படின்றத விட இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் எல்லாரும் கிடைச்சிரும், அதுக்கப்புறம் நம்ம வந்து எவ்வளவு நாள் வேணா மாறலாமே சார்?
பேசுவதற்கு ரொம்ப சுலபமா இருக்கும், எடுப்பதற்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமும் கூட. நான் அதுதான் சொல்லிட்டு இருந்தேன், நான் இவ்வளவு பேசினா கூட எனக்கு வந்து என்னால கார் எடுக்கும் போது எனக்கு அந்த சிந்தனை வரும், ஆனா என் மூணு பிள்ளைகளை வந்து நான் திருப்பி பஸ்ல கூப்பிட்டு போறதுக்கு எனக்கு மனசு வராது, அப்ப நான் திருப்பி கார் எடுத்துருவேன். அப்போ வந்து நான் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பண்ணும்போதும் நான் பண்ற ப்ராஜெக்ட் எல்லாமே கார்பன் எமிஷனை குறைக்கிற ப்ராஜெக்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்தும். ஆனா அந்த கார்பன் எமிஷன் ப்ராஜெக்ட்டுக்கு நான் போறதுக்கு நான் ஒரு 100 கிலோமீட்டர் போயிட்டு வந்தேன்னா நான் 100 கிலோமீட்டர் வண்டி போயிட்டு வர வேண்டியிருக்கும், அது என்ன உறுத்திக்கிட்டே தான் இருக்கு. அதுக்காக நான் வந்து போகாம இருந்தா என்னால வேலை நடக்காது, இல்லை நான் வந்து பஸ் ஏறி போயிட்டு அவ்வளவு சிரமப்பட்டா எல்லாம் முடியாது. இப்படி ஒவ்வொருத்தரும் தங்களோட இதை வந்து தியாகம் பண்ணணும். அந்த தியாகம் பண்றதுக்கு இட் கம்ஸ் அட் அ காஸ்ட். அப்போ வந்து தியாகம் பண்ண முடியாத பட்சத்தில் அதுக்கு அல்டர்னேட்டிவா என்ன பண்ணணும்னா, அப்போ அந்த கார்பன் ஃபுட் பிரிண்டை குறைக்கணும். ஓகே, கார்பன் ஃபுட் பிரிண்ட் என்னன்னா, இப்போ அந்த இடத்துல அங்கேயே இப்போ அது நான் போனாதான் வேலை வேறு நடக்கணும்னு இல்லாமல் வேற யாரை வச்சு அங்கே இருக்கக்கூடிய அளவுக்கு அங்கே ஒருத்தவங்க கேப்பபிள் பர்சன் இருக்கணும் அந்த 100 கிலோமீட்டர் தாண்டி, அதை அவங்க பண்ணணும். அப்போ நான் போக தேவையில்ல, நான் இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணணும், அதை இந்த டெக்னாலஜி வளர்க்கணும். ஓகே, அப்புறம் நீங்கள் சொல்ற விஷயங்கள் வந்து தனிப்பட்ட மினிமலிசம்னு சொல்லுவாங்க. ஓகே, எனக்கு இது போதும் அப்படின்னு நிப்பாட்டுறது. அப்படி அந்த போதுங்கிற லைனை வந்து நீங்கள் எப்படி எங்க யார் மறைப்பீங்க? நீங்க ஒரு லைனை உங்களுக்கு வந்து ஒரு சைக்கிள் வாங்கினா போதுன்னு இருக்கலாம், அதே ஒரு பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு பைக்கா இருக்கும், ஒரு சிலருக்கு காரா இருக்கும், ஒரு சிலருக்கு வீடா இருக்கும், ஒரு சிலருக்கு 5 வீடா இருக்கும், ஒரு சிலருக்கு 10 வீடா இருக்கும். இதுல வந்து கோடு யாருமே போட முடியாது, இட் வேரியஸ் வித் பீப்புள், ஸோ இட்ஸ் பிட் ஆஃப் சேலஞ்சிங் திங். பட் ஹேவிங் செட் தட், இந்த மினிமலிசம் கான்செப்ட் வந்து உலகம் முழுக்க இப்பொழுது வந்து வளர்ந்த நாடுகளாலும் பேசப்படுது. இது வந்து இனிமே அடுத்த ஒரு ட்ரெண்டாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். ஆசையும் அழிவுக்கு உள்ளாகுது. அப்போ நம்ம சேவ் பண்ண தேவையில்ல, உலகத்தை வந்து நம்ம சேவ் பண்ண முடியாது, நம்ம வாழ்றதுக்கு மட்டும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ நமக்கு அடுத்த இல்ல லோயர் பிளான்ஸ், விலங்குகள், தாவரங்கள்லாம் யார் காப்பாற்ற முடியும்? அப்ப நம்ம தானே இதுக்கு முயற்சி எடுத்து நம்ம தானே இந்த உலகத்தை காப்பாற்றணும். அழிக்க முடிந்த மனிதனால இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏன் நம்மளால ஏத்துக்க முடியல சார்? நான் சொன்ன ஒரு விஷயம் வந்து மனிதர்கள் இதுல ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன் என்னோட புத்தகத்துல வந்து, அந்த புத்தகத்தின் அதை நீங்க கூகுள் இமேஜ்ல கூட கண்டுபிடிச்சிடலாம், இஜிஓ விஸ் இசி ஓன்னு சொல்லி போடுங்க, அந்த இமேஜ் உங்களுக்கு தெரியும், அதுல காட்டுற உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம். ஓகே, ஓரளவுக்கு தெரியுதா? இஜிஓ ஒரு ட்ரையாங்கிள் மாதிரியும் ஒரு சர்க்கிள் மாதிரியும் தெரியுதா உங்களுக்கு இமேஜ்ல? ஸோ இதுல என்னன்னா வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா வந்து நம்ம வந்து பொதுவாக வந்து எக்கலாஜிக்கல் என்விரான்மெண்ட்ல இருந்தோம், அதாவது நம்ம கூட வந்து விலங்குகள் வாழ்ந்தது, யானை இருந்தது, பூனை இருந்தது, எல்லா பூச்சிகள் இருந்தது, நம்மளும் மனிதனும் ஒரு அங்கமாக இருந்தோம். ஆனா வந்து எப்போ வந்து நம்ம வந்து ஆற்றலை கட்டுப்படுத்தக்கூடிய தகுதிகள் நம்ம கிட்ட வந்ததோ, ஆற்றலை கட்டுப்படுத்தக்கிட்ட எப்படி நம்ம நெருப்பை கண்டுபிடிச்சிட்டு அந்த நெருப்பை நம்ம கண்ட்ரோல் பண்ணி அதை யூஸ் பண்ண பழகணுமோ அப்போ நம்ம பவர்ஃபுல் ஆயிட்டோம். ஓகே, ஒரு ஃபயர், அது வந்து ஃபயருங்கிறது வந்து ஒரு வெப்பனா இருக்கலாம், இல்லை வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டியா இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பிஸ்டலா இருக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு நம்மன்னு சொல்ற ஒரு எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங் மனுஷனா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு புலியை விட ஸ்ட்ராங்கான ஆள் கிடையாது. ஓகே, ஆனா நம்ம ஒரு 4 பேர் சேர்ந்தா, இல்ல ஈவன் நான் ஒரு ஆளே வச்சிருந்தா, கையில ஒரு பிஸ்டல் வச்சிருந்தா, நான் ஒரு புலியை இல்லை 10 புலியை கூட சொல்றேன். மீனிங் என்னால ஒரு ஆற்றலை கட்டுப்படுத்தி ஒரு செலுத்துவதன் கூடிய ஒரு தகுதி என்கிட்ட வந்துருச்சுன்னா ஐ பிகம் ஈகோ, எக்கலாஜிக்கல் இருந்து ஈகோயிஸ்டிக்கா மாறிடுறேன். அப்படியான நிலைக்கு மனிதன் வந்துட்டான். இப்ப மனிதன் வந்து டாப்ல வந்து நிக்கிறான், எல்லாத்தையும் அடக்கி ஆளுறான், அந்த சூழலுக்கு வந்துட்டான். இப்ப அடக்கி ஆளும் போது இந்த அடக்கி ஆளுற சூழல் வந்து இவன் பின்னாடி போகணும், ஆனா இவ்வளவு பவரை வச்சுக்கிட்டு அவன் பின்னாடி போறக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறைவா இருக்கு. அப்போ வந்து அவனுக்கு வந்து என்ன, நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு உயிரியல், அது உயிரை நம்பக்கூடிய, உயிரை காக்கக்கூடிய ஒரு மன நிலையும் வந்தான். அதற்கும் இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து ஒரு விதத்துல வந்து ஹெல்ப் பண்ணும். காரணம் என்னன்னா, நீங்க வந்து நீங்க சிலர் வந்து இப்போ இந்த வெளிநாடுகள்ல வந்து உணவு, அதாவது மீட்டை ஈட்டிங்க வந்து குறைச்சிட்டு வராங்க. நான் வெஜிடேரியன் சாப்பிட்றது வந்து அந்த சிக்கன் சரி மட்டன் சரி அதெல்லாம் உருவாக்குறதுக்கு வந்து நிறைய தேவைப்படுது. இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு கீரை வேணா, அந்த கீரை உற்பத்தி ஆகுறதுக்கு ஒரு 10% எனர்ஜி வேணும்னா, ஒரு ஆடை சாப்பிடும்போது ஒரு ஆடு என்ன என்ன பண்ணுது, 10 கட்டு கீரையை சாப்பிடுது, இல்லை 100 கட்டு கீரை சாப்பிடுது. அப்போ 100 கட்டு கீரை வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆட்டை நான் சாப்பிடும்போது எனர்ஜி டிரான்சிஷன் அதிகமாகுது, அதனால நான் அந்த ஆட்டை சாப்பிட்ற ஊர்னு சொல்லிட்டு வராங்க. இதுல நம்ம ஊர்ல நடக்கிற உணவு அரசியல் வேற, இது வந்து கிளைமேட் சேஞ்சஸ் அரசியல். இப்படி இதன் காரணமாக உணவை வந்து அசைவம் வேண்டான்னு கொட்டு வர்றவங்களோட இது வந்து எண்ணம் வந்து உயிரியல் உயர்வானது, அந்த அப்படியான மக்களும் அதிகரிச்சுட்டு இருக்காங்க. நன்றி சார்.
சார், வணக்கம் சார். நான் வந்து மா சுரேஷ், இரண்டாம் ஆண்டு இளநிலை தாவரவியல் படிக்கிறேன் சார், அய்யனார் ஜானகிமால் கல்லூரியில. சார், இப்போ வந்து நீங்க சோலார் ஆளுதான் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க, சோலார் வந்து கொண்டு சொல்றீங்க. இப்போ வந்து மனுஷங்க வந்து எல்லாத்துக்குமே இந்த எளிமையா போகணும் அப்படிங்கறத வந்து ரொம்ப பழகிட்டாங்க சார். நம்ம வந்து இப்போ வந்து பைக், ஒரு பைக் இருக்குன்னா நீங்க வந்து அது வந்து இப்போ வந்து வளர்ந்த நாடுகள் வந்து ஏற்கனவே இப்போ வந்து அவங்க கார் வச்சிருக்காங்க, நம்ம வந்து இப்போதான் பைக் வந்திருக்கோம் அந்த மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல சார். இப்போ வந்து மனுஷங்க வந்து எல்லாமே எளிமையா பண்ணணும் அப்படிங்கறத பழகிட்டாங்க. இத வந்து இவங்க வந்து சோலாருக்கு உங்களை மாற்ற முடியும்னு நீங்க நம்புறீங்களா? இதுல எளிமைன்னு நான் சொல்றதே சோலார் நோக்கிய பயணம் தான். ஓகே, ஏன்னா வந்து நிலக்கரி சார்ந்த சொல்லும் போது இப்போ நீங்க உற்பத்தி, நீங்க வந்து சிவகாசியில இருக்கீங்கன்னு வச்சுருங்க. ஒரு உதாரணத்துக்கு சிவகாசியில இருந்து உங்களுக்கு வந்து வர எலக்ட்ரிசிட்டி எங்க இருந்து வருதுன்னா, உங்களுக்கு வந்து பக்கத்துல இருக்க தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல இருந்து வர்ற, தூத்துக்குடியில இருந்து வர்றதா வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு தூத்துக்குடியில இருந்து வர்ற தெர்மல், அங்க ஒரு நிலக்கரி எங்க இருந்து வருதுன்னா இந்தோனேஷியால இல்ல ஆஸ்திரேலியால இருந்து வருது. ஓகே, நீங்க சிவகாசியில இருக்க சூரியஸ்ரீ வந்து அவங்க வீட்டுல உள்ள விளக்கு எரிய வைக்கிறதுக்கு இந்தோனேஷியால இருக்க நிலக்கரி சுரங்கத்துல 500-600 பேர் வேலை செஞ்சு அந்த நிலக்கரியை தோண்டி அவங்க ஒரு கப்பல்ல போட்டு அந்த கப்பல் இங்க இருந்து அங்க வந்து அந்த கப்பலை வந்து தூத்துக்குடியில போட்டு தூத்துக்குடியில எரிச்சு அதை வந்து தூத்துக்குடியில இருந்து சிவகாசி வரைக்கும் கொடுத்து அந்த இதுல இருந்து சூரியஸ்ரீ வந்து இன்னைக்கு வந்து மிக்சில சட்னி அரைச்சி சாப்பிடுறாங்க. இது நியாயமாப்படுதா உங்களுக்கு? இல்ல உங்க வீட்டுல ஒரு சோலார் பேனல் தட்டை போட்டுக்கிட்டு அதுல இருந்து மின்சாரத்தை எடுத்து நீங்க சாப்பிடுறது சரியா படுதா? இதுல எது சிம்பிள்? சோலார் தான் சிம்பிள். ஆனா அதை வந்து மக்களுக்கு வந்து எளிமையா புரியணும்ல சார். ஆனா அவங்களுக்கு புரிய வைக்கிறதே வந்து இங்க வந்து கஷ்டமான இருக்கு. இவங்க வந்து என்ன பண்றாங்க, எதுனா இதுதான் நம்ம வந்து இதுக்குதான் பழகிட்டோம் அப்படிங்கறத வந்து அவங்க பழகிட்டா அதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டு இருக்கோம்ல சார். இந்த சோலாருங்கிறத வந்து நம்ம வந்து அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் பழக்கினா தானே சார் அது ஈஸின்னு அவங்களுக்கு தெரியும். கரெக்ட், அதுக்குதான் நானும் படிச்சிருக்கேன், நீங்களும் படிச்சிருக்கேன். நம்ம தான் கொண்டு போகணும், வேற யாரும் கொண்டு போக மாட்டாங்க. நம்ம பேசினாதான் போய் சேரும், நம்ம தான் பேசணும். வணக்கம் ஐயா, என் பேர் ஸ்ரீகுரு, நான் இரண்டாம் ஆண்டு இளநிலை வேதியியல் படிக்கிறேன். என்னோட கேள்வி என்னன்னா ஐயா, காலநிலை மாற்றத்தை சரி செய்ய அரசாங்கம் ஏதாவது திட்டத்தை அமல்படுத்திருக்காங்களா? ஒட்டுமொத்த உலகத்தையும் சேர்ந்த 190 நாடுகளும் இந்த காலநிலை மாற்றத்துக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கிறோம்னு சொல்லி கையெழுத்து போட்டிருக்காங்க. ஒரு சில நாடுகள் வந்து அதிகமான ஆக்ஷன் எடுக்கிறாங்க, ஒரு சில நாடுகள் கம்மியாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்தவரையில ரெனியபிள் எனர்ஜி சார்ந்து போறதுல வந்து கட்சி சார்பின்றி எல்லா அரசுகளும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அது தமிழ்நாடு அளவுலையும் சரி, ஒன்றிய அளவுலையும் சரி, எல்லா இடத்துலையும் சரி நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ரெனியூபிளில் வந்து கிட்டத்தட்ட 50% வரைக்கும் போயாச்சு, இதை வந்து 80% ஆக்கணும் அப்போ 2030 80 போகணும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து போய்கிட்டு இருக்கோம் அப்போ. ஓகே, உங்கள் துறை சார்ந்து நீங்கள் லோவர் லெவலில் பார்க்குறதுனா உங்கள் மாவட்டத்தில் வந்து எனர்ஜி சார்ந்து எந்த துறை இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க கிட்ட இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கேன் தமிழ்நாட்டில் வந்து, தமிழ் ஸ்டார்ட் அப் டிஎன்னு சொல்லிட்டுன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை வந்து ஒரு 1.5 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து புது கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் அப் டிஎன்ட்டு. அதில் வந்து கிளைமேட் சார்ந்து எனர்ஜி சார்ந்து நிறைய கம்பெனிஸை வந்து அவங்க வந்து வளர்த்துட்டுக்கிறாங்க. அதில் வந்து உங்களுக்கு துறை சார்ந்த விருப்பம் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போய் அவங்ககிட்ட பண்ணால் அவங்க ஒரு 10 லட்சம் ரூபா வரைக்கும் ஃபண்டிங் பண்ணுறாங்க. அதில் உங்களுக்கு கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. இப்படி நிறைய திட்டங்கள் ஒவ்வொரு ஸ்டேட் லெவல்லையும் சரி ஒவ்வொரு ஸ்டேட்டும் பண்றாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா இருக்கு. மலேசியால என்ன பண்றாங்கன்னு எனக்கு சரியா தெரியல. நீங்க வந்து அந்த உங்களோட எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டை அந்த அவங்க வெப்சைட்டை போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆஸ்திரேலியால நான் பண்றதும் அப்படியான ஒரு ப்ராஜெக்ட்ல தான் நான் வந்து கிரீன் ட்ரெஸ் ஆஸ்திரேலியான ஒரு நிறுவனம் நடத்துறேன். இது நியூ சவுத் வேல்ஸ் ஸ்டேட் கவர்மெண்டோட எனர்ஜி சேவிங்ஸ் ப்ரோக்ராம் தான் நான் டெலிவர் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் எனக்கு வந்து லாஸ்ட் 4 இயர்ஸா ரொம்ப பாசிட்டிவா பிசினஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லா அரசுலையும் ஏதோ ஒன்று பண்றாங்க, ஆனால் நம்ம அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு அதை சேனலைஸ் பண்ணலாம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. உண்மையிலே இன்னைக்கு மாணவர்களினுடைய கேள்விகளும் கொஞ்சம் சற்று கூடுதலான ஒரு திறந்த மனநிலையோடு அமைந்திருந்தது. காரணம் இந்த நூலும் நூலாசிரியர் எடுத்து வைத்த அந்த கருத்துக்களும் என்று தான் சொல்ல வேண்டும். எனவே இந்த கேள்விகள் பகுதியில் பங்கேற்ற அனைவருக்கும் சவுந்தரபாண்டியன் ஐயா, ராமசாமி ஐயா, மாணவர்கள் லோகப்பிரியா, பவித்ரா, சந்தோஷ், ஸ்ரீகுரு அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது இந்த நிகழ்வு குறித்ததான நன்றி உரை நிகழ்வதற்கான நேரம். நன்றி உரை வழங்குவதற்கு
இல்லைங்க, அது முதல்ல தெரியாமல் விழுந்திருக்கு, தெரியாமல் விழுந்திருக்கு. நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனடார் ஜானகியம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பில் நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 159. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர் முதல்வர் உள்ளிட்ட பெருந்தொகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த இளநிலை தமிழ்துறை தலைவர் இந்நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர்னா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே ஆஸ்திரேலியா மக்கள் தொடர்பாளர், கிரீன் டென்ஸ் நிறுவனர், நம்மால் முடியும் சூழலியல் அமைப்பாளர், எழுத்தாளர், இதழாளர், பன்முக ஆளுமைக்குரிய திரு பொன்ராஜ் தங்கமணி அவர்கள் அது என்ன காலநிலை மாற்றம் என்னும் தன்னுடைய நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். வாசிப்பின் மகத்துவத்தை தொட்டுக்காட்டி வாழ்க்கை சூழலில் தங்களது மொழியின் பயன்பாடு, சூரிய ஒளி சார்ந்த சிந்தனை, புவி வெப்பமயமாதல், குழந்தை பருவ திட்டமாக வாழ்விடம் பற்றிய தேடல் பயணம், குற்கையின் நிலை, காலநிலை மாற்றங்களுக்கு உட்பட்ட நாடுகள், அடிப்படை கேள்விகளின் தொகுப்பாக அது என்ன காலநிலை மாற்றம் என்னும் தலைப்பு, திட்டங்கள் சார்ந்த பயன்பாடுகள், விவசாயம் சார்ந்த தாக்கங்கள், பொருளாதாரம் சூழலியல் சார்ந்த பிரச்சனைகள், வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகள் சார் ஒருங்கிணைப்பு பணி, சோலார் மற்றும் காற்றாலை மின்சாரத்தின் பயன்பாடு, பயிற்சிக்கான தலைப்புகள், புள்ளி விவரங்களோடு செய்திகளை எடுத்துரைத்த முறைமை, வெல்ல முடியாத போர் என்றெல்லாம் அறிவு சார்ந்து 16 தலைப்புகளில் கருத்துக்களை முன்வைத்தீர்கள் ஐயா. உணர்ச்சியும் கற்பனையும் சார்ந்து வளம் வந்த நூல்கள் மத்தியில் சிந்தனை சார் நூலுக்கும் நூல் ஆசிரியருக்கும் நன்றிகள். நூலாசிரியன் தன்னுடைய நூலுக்கு தானே உரை எழுதும் மரபினை போன்று தாங்கள் எழுதிய நூல் குறித்து தாங்களே உரையாற்றிய விதம் போற்றுதலுக்கு உரியதையா, நன்றி. ஆசிரியரோடு உரையாடிய முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன், திரு சவுந்தரபாண்டியன், திரு ராமசாமி ஐயா, பவித்ரா, லோகப்பிரியா, சூரியஸ்ரீ, ஸ்ரீகுரு, சந்தோஷ் அவர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு முற்ற நிகழ்வில் பயணிக்கின்ற மலேசியாவை சார்ந்த முனைவர் அருணாதன், சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்தினை வெங்கடேசன், திரு மேஜர் இளங்கோவன், திரு ஆறுமுகசாமி போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி. சிறந்த புத்தகமாக சிலருடைய வாழ்க்கை இருந்தாலும் அதிலும் மௌனமாக வாசிக்க வேண்டிய பக்கங்கள் நிறைய உண்டு என்னும் சிந்தனையோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.